வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ் இது ஒரு சிறப்பு பதிவு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் பார்த்தேன் நான் மார்க்கெட்டில் நான் ஜென்ரலாக ஹாஃப் அன் ஹவர் சார்ட் ஒன் ஹவர் சார்ட் அப்போ சும்மா போட்டு பார்த்துட்டு இருப்பேன் இப்போ வந்து இது நம்ம இப்போ உங்களுக்கு காட்டும்போது டெய்லி சார்ட்டு ஒன் டே சார்ட்டு ஸோ ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கேப் இல்லை நான் எங்கே இங்கே கூட ஒரு கேப் மாதிரி அது ஃபில்லப் ஆகிட்டு இருந்தது இந்த 25th அன்றைக்கி தான் வந்து நம்ம டேட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வந்து 30 மினிட் ஆகிறேன் 30 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குன்னாக்கா ஸோ இது வந்து 25th ஓகே 25th 3:30 பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு 17:536 ஸ்பாட் லோ ஓகே பட் டெய்லி சார்ட்டில் பார்த்தாக்கா உங்களுக்கு கேப்பே இல்லை டெய்லி சார்ட்டில் பார்த்து 25th லோ வந்து 351 இது 355 ஃபில்அப் ஆயிடுச்சு ஆனால் ஆக்சுவலாக வந்து அது பஞ்ச் ஐ திங்க் இட் வாஸ் அ பஞ்ச் அடுத்த நெக்ஸ்ட் டே அது வந்து ஐ திங்க் இட் வாஸ் அ பஞ்ச் நினைக்கிறேன் நான் ஒன் செகண்ட் ஸ்பாட்டில் வந்து ஹையே பார்த்தீங்கன்னாக்கா 355 இங்கே வந்து 36 இந்த ஹாஃப் அன் அவர் சார்ட்ல இங்க ஒரு கேப் ஃபார்மேஷன் இருக்கு இது என்ன ஃபார்மேஷன் புரியல ஸோ இந்த ஃபார்மேஷனை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு எனக்கு சரி ஆர்டிகுலேட் பண்ண வரல அந்த அது இது ஃபில் பண்ண அப்புறம் இது வந்து இந்த 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 கேப் இருக்குல்ல அந்த கேப்பை ஃபில் இங்கே பார்த்தா 489 தான் வந்திருக்கு இந்த கேப் தான் எனக்கு என்னன்னு புரியல இந்த நெக்ஸ்ட் டே கேப்பில் வந்து இன்றைக்கி வந்து 26th பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் ஓப்பன் ப்ரைஸ் வந்து 17:338 வருது 17:338 பட் அந்த ஹாஃப் அன் அவர் சார்ட்டில் ஒரு கேப் இருக்குது ஓகே அந்த ஹாஃப் அன் அவர் சார்ட்டில் இந்த க்ளோஸுக்கும் நெக்ஸ்ட் டேக்கும் அந்த ஹாஃப் அன் அவர் சார்ட்டில் கேப் இருக்குது அந்த கேப் இங்கே ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு ஃபில் ஆகல இப்போ திருப்பி போயிட்டுருக்கு இங்கே இது நோக்கி போகுமான்னு தெரியல பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேப் பேங்க் நிஃப்டிலையும் அதே கேப் இருக்குது பேங்க் நிஃப்டிலையும் அதே கேப் இருக்குது நல்லா பாருங்கள் பேங்க் நிஃப்டி அந்த கேப் இருக்குது அது இன்றைக்கி வந்து அந்த கேப் ஃபில்லப் ஆகிடுச்சு ஸோ இந்த கேப் ஃபில்லப் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஒரு சம்டைம்ஸ் கேப் வந்து கேப்பில் இறங்கும்போது கேப் ஃபில்லப் பண்ணிட்டு வந்தாக்கா பெட்டர்னு சொல்லுவாங்க ஸோ ஐ மீன் டவுன் டவுன் வில் கண்டினியூன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த கேப் ஃபில்லப் ஆகுதான்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்பாட்லேயும் இருக்குது நான் சொல்லிட்டு ஸ்பாட்டு அதே ஃபியூச்சர்லேயும் இருக்குது நிஃப்டி ஃபியூச்சர்லேயும் நிஃப்டி ஃபியூச்சரில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் தேர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் தேர் நிஃப்டி ஃபியூச்சரில் இதனுடைய லோ வந்து 508 ஸோ ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் 508 ஃபியூச்சர் ஹை வந்து 507 ஓகே ஸோ இது ஒரு பாயிண்ட் மிஸ்ஸிங்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுது பேங்க் நிஃப்டி இந்த இது கேப் இஸ் கவர்ட் ஓகே ஸோ இப்போ நிஃப்டி என்ன நடக்குன்னு தோணுதுனாக்கா ஸோ இது வந்து ஸ்பாட்டு எங்கே போகும் தெரியல இப்போ ஸ்பாட்டை வந்து 509 இந்த லோ வந்து 509 ஓகே நிஃப்டி ஸ்பாட்டும் 509 வரைக்கும் போகுமா தெரியல இப்போ அங்கே போனப்புறம் என்ன நடந்து பார்க்கலாம் தட் இஸ் வாட் இஸ் த க்ரக்ஸ் ஆஃப் தி திஸ் வீடியோ பேசிக்கலி இந்த வீடியோவில் வந்து நான் இதை பை சான்ஸ் ஹாஃப் அன் அவர் சார்ட்டில் கேப் ஃபில் பண்ணதை பார்த்தேன் இது வந்து வெரி ரேர்லி இட் ஹேப்பன்ஸ் ஐ நாட் ரெகுலர்லி ட்ராக்கிங் ஹாஃப் அன் அவர் சார்ட்டு பட் ஒருவேளை இந்த இங்கேயே அட்டம்ப்ட் எடுத்தது கீழே விழுந்து நான் இன்னொரு அட்டம்ப்ட் இருக்குது பட் இந்த இந்த தீ இந்த தீசிஸ் வந்து ஒர்க் ஆகுதான்னு தெரியல எனக்கு ஸ்பாட்டுக்கு வந்து இன்னொரு 40 பாயிண்ட் இருக்குது கேப் ஃபில் பண்ணுறதுக்கு 45-50 பாயிண்ட் இருக்குது ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸுக்கு கண்டிப்பாக 507 அது ஒன்றும் ஃபில்அப் பண்ணல அதுவும் ஃபில்அப் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபில்அப் ஆன அப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும் ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது ஒரு யூனிக் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்